38 மாவட்ட ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மாநில செயலாளர் சிடிகுமார், டிடிடிஓ. ஆனால் நான் மீட்டிங் நடக்கும்போது இது எதோ எல்லாத்துக்கும் சொன்னேன், இன்னும் லீகலாக எல்லாமே மாறிடுச்சு, ஆர்டிஓ எல்லாருமே திறந்த போகிறாங்க. அதுக்கப்புறம் விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம டிரைவருக்கு அங்கே ஃபைன் இங்கே ஃபைனுன்னு சொன்னால் காரியம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த பம்பர் விசி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் உத்தரவு போட்டதுங்க, அதில் கேரளா மட்டும்தான் நிறைவேற்றுச்சு. இப்போ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஆட்டோவிலேருந்து எல்லாமே கழட்டுறாங்க. அதில் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏர்பேக் இருக்கிற வண்டிகளுக்கு தான் முதல் செல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த வண்டி பம்பர் வச்சுருக்கிற வண்டி முன்னாடி இருக்கிற வாகனத்தை தாக்கும்போது முன்னாடி இருக்கிற வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுதுங்கிறது, ஆக்சிடென்ட் இதில் இத்தனை பேர் அடிபட்டிருக்காங்கங்கிற லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆர்டிஓ தரப்பில் நேற்று விசாரித்த வரைக்கும். அப்போ அதனால எல்லா வண்டியிலையும், இது மட்டும் இல்லைங்க, இந்த எல்இடி லைட்டு வண்டியில் சுற்றி கோச்சு டெம்போ ட்ராவலரு எங்கெங்கெல்லாம் டயர் கடியில் எங்கெங்கெல்லாம் மாட்டியிருக்கோ அது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் ஃபைன் அமௌண்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஜனவரி 1 மேலே அது பாஸ் ஆகுது, அதையும் சொல்லிடுறேங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த கோச்சு வண்டியில் கொம்பில் முன்னாடி கண்ணாடியில் எப்படி ஓடுறது அதுக்கெல்லாமே தனி ஃபைனுங்க. அதுபோக இந்த வண்டிக்கு மேலே இந்த லைட் 5 லைட் மாட்டியிருக்கிறாங்கன்னா அதுக்கு தனியாக 8000 ரூபா ஃபைனுங்கண்ணா. இந்த கோச்சு வண்டியிலையும் டெம்போ ட்ராவலர்லையும் இந்த டிசைனுக்காக மாட்டியிருப்பாங்க பாருங்கள், அதுக்கு 8500 ரூபாயோ 8000 ரூபாயோ ஃபைன் அமௌண்ட்டு தீர்மானம் பண்ணியிருக்காங்கன்னா. இது வந்து முதலே வந்துருச்சுங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே விழிப்புணர்வாகணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரூல்ஸ் என்னமோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த ரூல்ஸில் நம்ம கடைப்பிடிச்சி வண்டிக்கு தேவையானது முன்னாடி என்ன தேவையோ அதுதான். அதே மாதிரி இப்போ பெயிண்டிங் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வந்து டபுள் கலர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபைன் அமௌண்ட்டு வரப்போகுதுங்க. அது 1 தேதிக்கு மேலே அது எப்படி ஆல்டர் பண்ணுறாங்கங்கிறது இன்னும் தெரிய வரல, பேப்பர் கிளியராக வரல. டபுள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்கும் ஒரு ஸ்கீம் வருது ஃபைன் அமௌண்ட்டு. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரு சைடு ஸ்டிக்கர்லாம் எங்கே கரெக்டாக வேணும், சைடு நம்பரு, இது எல்லாத்துக்குமே வருதுங்க. இது தான் அன்றைக்கி நான் மீட்டிங் நடக்க போகும்போது எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நான் சொன்னேன், இனி வரப்போகிற காலத்தில் எல்லாமே ஆன்லைனாக மாறுறங்காட்டிக்கு சிஸ்டமேட்டிக்காக ஃபைன் அமௌண்ட்டும் மாறிடுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மோட்டாருக்காரங்க மேலே கை வைக்கிறாங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. மோட்டாருங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த இந்த மாதிரி ஸ்கீமில் ஓட்டுறதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சுற்றி லைட்டு, சுற்றி ஸ்டிக்கரு, சுற்றியும் இந்த முன்னாடியே தொங்க விடுறது, டிரைவர்களோட கண்ணாடி வந்து ரோடு பார்க்குறதுக்கு தான் வச்சுருக்கா, அதில் பொம்மைகள் தொங்க விடுறது, அதில் வந்து எல்இடி லைட் மாட்டுறதுக்கெலாம் நம்மளுக்கு ரூல்ஸ் கொடுக்கலிங்க. நம்ம கொடுக்காத ரூல்ஸை நம்மளாக தான் எடுத்து செஞ்சுக்கிட்டோம். அது வந்து கண்டு காணாமல் சில காலங்கள் இருந்தாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே சட்டம்னு வரப்போது மோட்டார் ரூல் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வர்றங்காட்டிக்கு இனி எந்த ஆர்டிஓவோ எந்த காவல்துறை அதிகாரியோ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்கீமுக்கு மாறுறங்காட்டிக்கு காவல்துறை அதிகாரிகளும் ஆர்டிஓ சார்களும் நிறைய பேர் இனி திறந்துறதுக்கு உண்டான வழிக்கு தான் வந்துடுவாங்க. அப்போ நம்ம தான் வாழ்க்கை முறையை மாற கற்றுக்கணும். மோட்டாரில் இத்தனை சிஸ்டமேட்டிக் வருது. அதே மாதிரி ஜனவரி 1 மேலே இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸ் இல்லாத வண்டிகள் பறிமுதல் செய்கிறதுக்கு உத்தரவு, அது வந்து அதுக்குண்டான காலக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் அதை எடுத்து கரெக்டாக நம்மளுடைய வாகனத்துக்கு நம்ம செஞ்சுக்கணுங்க. இது வந்து அங்கே பிடிச்சிட்டாங்க இங்கே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காரியம் இல்லை. அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க பராமரிப்பு பண்ணி இருக்கிறதுக்கு என்னமோ எஃப்சி இன்சூரன்ஸு டயர் கண்டிஷனு வண்டியோட மோட்டார் கண்டிஷன் நம்ம தயாரான நிலமையில் ஜனவரி 1 வைக்கணுங்கிறது தாழ்மையாக கேட்டுக்கிறேன். டேக்ஸ் கட்டாத நண்பர்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கு கரெக்டான ஃபார்மேட்டு கரெக்டாக பண்ணி டேக்ஸ் கட்டிடுங்க. ஏன்னா அதுவும் அவங்க கொடுத்துருக்குற ரூல்ஸ் அவங்க ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே புரோக்கர் மூலமா போகிறங்காட்டிக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிய வர மாட்டேங்குது. எதாக இருந்தாலும் டைரெக்டாக ஆர்டிஓ கிட்டே போய் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவரே சொல்லிடுவார். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் ஆர்டிஓ சாரை சந்திச்சு, சார் என்னென்ன ஃபார்மேட் மாறுதுன்னா இனிமேல் இப்படி தான் மாறப்போகுது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு, அவங்க இப்போதைக்கு எந்த விஷயமும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை இப்போ ஃபைன் அமௌண்ட் வாங்குறது தான். இது முதலே கேரளாவில் கரெக்டாக நடைமுறைப்படுத்தினங்காட்டிக்கு அங்கே எந்த விஷயமும் இல்லை. இனி வரப்போகிற காலத்தில் ஆடியோ சிஸ்டம் எஃபெக்ட்டு சவுண்டு ஜாஸ்தியாக நம்ம ஆர்டிஓ செக் போஸ்ட் எங்கே போய் நீங்கள் ஆடியோ எங்கேயாவது படம் ஓடிட்டுருக்கு சவுண்டு ஜாஸ்தியாக வெளியில் கேட்குதுன்னா அதுக்கும் தனி ஃபைனுங்க. ஏசி டிவிடி ஹோம் தியேட்டர்னு இந்த ஸ்டிக்கர் வெளியில் ஓட்டிருக்கிற பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி டேக்ஸுங்க. அதனால் வரப்போகிற காலம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லா டிரைவர்களும் இருக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க. டிடிடிஓ மாநில செயலாளர் சிடிகுமார், வணக்கம்.